ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து யோக வாசிஷ்டன்னுடைய ஒரு சுவாரஸ்யமான பகுதியை பார்க்க போகிறேங்க. என்ன அப்படின்னு சொன்னால், வசிஷ்டர் காகபுஜண்டரை போய் பார்க்குறார். காகபுஜண்டர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறார், இந்த உலகங்களை பற்றியும், இந்த உலகங்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும், எத்தனை அழிவுகள் வந்திருக்கு, அழிவுகள் இந்த உலகம் எப்படியெல்லாம் இருந்தது, ஏகப்பட்ட விஷயத்தை சொல்கிறாருங்க. யோக மார்க்கம் ஞான மார்க்கத்திற்குண்டான ஒரு முறையும் எடுத்து சொல்கிறார். ஸோ இத்தனை ஒரு அமுத்தி ஒரு வீடியோவை போட்டேன்னா திகட்டின மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இது ரெண்டு வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்கிறார். ஸோ இதை வந்து இதெல்லாமே உடலை பற்றி தான் சொல்லியிருக்கார், இதெல்லாமே வந்து கட்டுக்கதை இல்லை, வந்து இதெல்லாமே மறைபொருளாக சொன்னது, ஓகே அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, பட் அதுக்காக இது எதுவுமே நிஜத்தில் நடக்கலேன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு பரந்த ஒரு பார்வையில் பார்க்கலாம், இப்படியும் நடந்திருந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த யோகம் ஞானம்னு வரும்பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த சொல்லும் பொழுதும் கூட நிறைய பேர்த்துக்கு இது வரும், மாற்று கருத்து வரும், பட் அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அற்புதங்களும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை பற்றி சொல்கிறார். ஸோ அதை வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த நிகழ்வு எதனால் நடந்ததுன்னா, முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்துருக்கோம், ராமர் ஒரு கேள்வி கேட்குறார், யோக மார்க்கம் சிறந்ததா ஞான மார்க்கம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி. அதற்கேக்க போக வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் இதே கேள்வியை காகபுஞ்சண்டர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்ன செய்தி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஆரம்பிக்கிறார் வசிஷ்டர்னா, பிரம்மதேவனுடைய மானச புத்திரனான பல ரிஷிகளில் வசிஷ்டரான நான், ஸோ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், துருவ நட்சத்திரத்தை அனுசரித்து இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலத்தில் தான் வந்து என்னுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ வசிஷ்டர் ஏலினா அப்படின்னு கேட்டால் தெரியலிங்க, ஏன்னா அதுக்கு ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி கீழே காகபுஞ்சன் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், பட் லெட்ஸ் கீப் இட் தட் வே. அப்போ அவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்கன்னா, துருவ நட்சத்திரத்தை அனுசரித்து இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலத்தில் தான் நான் வந்து வெகுகாலம் அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு சந்தர்ப்ப வசத்தினால தேவர்களினுடைய அந்த அவை கூடியிருந்தது. ஸோ அந்த அவைக்கு நான் செல்ல வேண்டிய ஒரு கால அவசியம் ஏற்பட்டது. நான் கரெக்டாக அங்கே போய் பார்க்கும்பொழுது அந்த அவையில் வந்து மௌனவிரதத்தையே கைகொண்டிருந்த சாதாதன் மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி அங்கே இருந்தார். அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அந்த மகரிஷி வந்து அந்த தேவர்களுக்கு எல்லாத்திற்குமே என்றும் நித்தம் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய காகபுஜண்டரனுடைய வரலாறு எடுத்து சொல்லிட்டு இருந்தார். நானும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போ அவர் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்போது எனக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பம், எண்ணம் என்னென்னா, காகபுஞ்சண்டர் நேரில் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தேவலோகத்திலிருந்து கிளம்பி இங்கே பூலோகத்துக்கு வந்தேன். வரும்பொழுது அவனுடைய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, மேருமலையா, மேருமலையினுடைய கிழக்கு பகுதியில் சிவந்த செந்நிறத்தோடு அந்த கெம்பு மயமாக ஜுவாலை வீசக்கூடிய அளவுக்கு அப்படி நெருப்பு பதினு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அப்படி சிவந்து இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய பிரதேசம் இருந்ததான். இன்றைக்கி வந்து இந்த ஹிமாலயாஸ் வந்து அந்த சூரியன் அஸ்தமனமாகும் பொழுது ஒரு மாதிரி கோல்டிஷ் கலரில் இருக்குது, ப்ராபப்ளி அந்த மாதிரி தான் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். பயங்கர அப்படி சிவப்பு நிறத்தில் அப்படி ஜுவாலை வீசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் அந்த மலை அப்படிங்கிறது இருந்தது. அப்போ அந்த மலையில் இறங்கும் பொழுது அந்த மலையில் மிகப்பெரிய ஒரு மரம், இந்த அவதார் படத்தில் வர மாதிரி மிகப்பெரிய ஒரு மரம் வந்து அந்த இடத்துல இருந்தது. அந்த மரத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் தேவர்களும் கிண்ணாரர்களும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமே அந்த இடத்துல, அது ஒரு தனி உலகமாட்டமே அந்த இடம் இருந்தது. வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்குமே தெரியாது, அந்த இடத்துல ஒரு தனி உலகம் இருக்கிற மாதிரி எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அந்த மரத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமே அந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தில் ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்துக்குள்ளே தான் வந்து காகபுஜண்டர் இருந்தார். அப்போ அந்த பொந்துக்குள்ளே போகும்பொழுது பார்த்தோன்னா, நிறைய காக்கைகள் உட்கார்ந்துட்டு இருந்தது. அங்கே ஒரே ஃபோக்கஸில் அந்த ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருந்தது யார் அப்படின்னு சொன்னால், காக்கை ரூபத்தில், அதுவும் மிகப்பெரிய ஒரு காக்கை வடிவில் இருக்கக்கூடிய காகபுஜண்டரை பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தது. அவர் வந்து சமாதி நிலையில் அப்படியே அமைதியாக கண்மூடி அமைதியாக அமர்ந்துட்டு இருந்தார். அப்போ அந்த பொந்தில் மேலே இருந்து அப்படி கீழே இறங்கி நான் அவரை நோக்கி போகும்பொழுது, நான் வந்து அதை தெரிஞ்சுட்டு அவர் கண் திறந்து பார்த்து என்னை வரவேற்றார். வரவேற்று உபசரித்து, வழக்கமாக சித்தர்கள் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா நூற்கள்லையுமே பார்க்கலாம், அப்படி தன்னை தேடி வரக்கூடிய சித்தருக்கு நீண்ட தூர பயணம் வந்ததுனால உடை கொடுத்து, அவர்களுக்கு வந்து இருக்கை கொடுத்து, உணவு கொடுத்து, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கொடுத்து, அத்தனையும் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லா உபசரிப்பும் பண்ணி பிறகு வந்து மரியாதையாக கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நிகழ்வு தான் இந்த இடத்துலையும் நடக்குது. அப்போ கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிறப்பு இறப்பு வம்சம் தற்சமயம் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு நிலை இருக்குல்ல, அது எப்படி அடைஞ்சிங்க, அதற்குண்டான மார்க்கம் என்ன, இந்த பிரபஞ்சத்தினுடைய மூல தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விகள்லாம் கேட்டு, இதெல்லாம் எனக்கு தெளிவாக நீங்கள் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கும்பொழுது, காகபுஜண்டர் சொல்கிறார்,
ஏங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீங்கள் தெரிஞ்ச கேள்வியே கேட்குறீங்க, பட் ஸ்டில் பரவாயில்ல கேட்டுட்டீங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஈசனார் வாழக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய கைலம்பதி, ஸோ கைலாயம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைலாயத்தில் ஒரு நாள் வந்து ஒரு திருவிழா அந்த இடத்துல நடந்தது. அந்த இடத்துல எல்லா தேவர்களும் தங்களுடைய வாகனங்களோடு வந்திருந்தாங்க. அப்போது அந்த பிரம்மசக்திகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வங்களும் வந்து அவர்களுடைய வாகனமான அன்னப்பறவைகள்லையும் வேறு தேவர்கள் அன்னப்பறவை என்ன பெண் பறவைகள் பெண் சக்திகள், ஸோ வேறு ஒருத்தர் ஒரு சிலருடைய வாகனங்களான காக்கைகளும் அந்த இடத்துல, ஸோ வாகனங்கள் அன்னப்பறவைகள் காக்கைகள்னு அந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த திருவிழாவில் வந்து எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த பறவைகள் எல்லாம் அந்த மதுவானதை அருந்தி அது ஒரே ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கும் பொழுது தங்களினுடைய அந்த நிலை மறந்து அந்த அன்னப்பறவைகள் அந்த காக்கைகள் கூட கூடி அவர்கள் வந்து கருவுறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல ஏற்பட்டுருது. பட் அந்த திருவிழாவெல்லாம் முடிஞ்சிருது, அவங்களுடைய இருப்பிடத்திற்கு போயிடுறாங்க. அந்த சுய நினைவு அப்படிங்கிறது வந்ததற்கு பிறகு அந்த அன்னப்பறவைகள் அந்த பிரம்மசக்திகள்கிட்ட சொல்கிறாங்களா, இந்த மாதிரி நிகழ்வு நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரம்மசக்திகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சரி இதற்கு மேலே நீங்கள் எங்களுக்கு வந்து வாகனமாக இருக்கிறதுக்குண்டான அந்த தகுதி இழந்துட்டீங்க, பட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு இருப்பிடம் பார்த்து முட்டையிட்டு உங்களுடைய அந்த குஞ்சுகளை பொறிச்சு அதை வளர்த்துறதுக்குண்டான வழியை பாருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதமும் செஞ்சு அவர்கள் அந்த நிறுவகற்ப சமாதி அப்படிங்கிறதுக்கு போயிடுறாங்க. அப்படி ஒரு பறவை சண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவரனுடைய ஒரு ஒரு காக்கை, சண்டன்னு சொல்லக்கூடிய ஒரு காக்கை, அந்த காக்கையினுடைய பிள்ளைகள் தான் 21 பேர் நாங்கள். அப்போ நாங்கள் அந்த அன்னப்பறவைகள் வந்து அந்த குஞ்சு பொறிச்சு அந்த எங்களை ஈன்றதுக்கு பிறகு பிரம்மசக்தி திருப்பி அந்த நிறுவகற்ப சமாதியிலிருந்து வெளிவந்து எங்களை எல்லாம் அழைச்சி எங்களுக்கு வந்து இந்த மோட்சத்திற்குண்டு உபாயத்தை வந்து உபதேசிச்சுட்டு அவங்க மறுபடியும் அந்த சமாதி அப்படிங்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த நாள்லேருந்து நாங்கள் எல்லாருமே அந்த 21 பேரும் இந்த மரப்பொந்துக்குள்ளே வந்ததோட சரி, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து இருந்தோம் அப்படின்னு கேட்கும் பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய காலத்தில் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேருமே எல்லாருமே தவத்தில் இருந்தோம், ஒரு கட்டத்திற்கு மேலே அவங்களுக்கு போதும் அப்படின்னு ஆயிடுச்சு, ஸோ விதேக முக்தர் இந்த உடலை விட்டு அவர்கள் வந்து முக்தி நிலை அடைஞ்சிட்டாங்க, நான் மட்டும் இந்த இடத்துல இப்படி இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னோடனே வசிஷ்டர் ஒரு கேள்வி கேட்குறார், இவ்வளவு நீண்ட காலம் நீங்கள் வாழ்ந்ததில் ஏகப்பட்ட பிரளயங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, இந்த பிரளயங்களில் பார்க்கும்பொழுது என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காகபூஜன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பிரளயங்களும் ஒரு ஒரு பிரளயமும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஒரு பிரளயம் நடக்கும்பொழுது நான் இந்த கூட்டை விட்டு வெளியே போயிடுவேன், சரிங்களா, அந்த கூட்டை விட்டு நான் வந்து வெளியே போயிடுவேன். அப்படி ஒரு பிரளயம் என்ன நடந்ததுதான், 12 சூரியன் சேர்ந்து இந்த பூமியை வந்து எரிச்சிருச்சான், அப்படியே அந்த அளவுக்கு ஹீட்டில் அந்த தணலில் இந்த பூமி வந்து எரியும் பொழுது இவர் என்ன ஆயிருந்தா, ஜலதாரணையால் ஆகாதயத்தை அடைந்தேன் அப்படிங்கிறார். தாரணை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று நினச்சி அந்த ஒன்று மேலே மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு பேர் தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜலதாரணை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, மனோபாவத்தினால் தன்னை நீர் போல நினச்சிக்கிறது, அப்போ எந்த விதமான ஹீட்டும் வந்து அவங்கள பாதிக்கவே பாதிக்காது. இது வந்து ஜலதாரணை அப்படிங்கிறது, பின்னாடி அது எப்படி நடக்குங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்கிறார். அடுத்தது மலைகள் சிதறும்படி வாயு பிரளயம் ஏற்படும் பொழுது நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பருவத தாரணை தன்னை வந்து ஒரு மலையாக அப்படின்னு நினச்சி அந்த பருவத தாரணையால் அசையாமல் இந்த ஆகாயத்தில் அப்படி நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். தீப்பிரளயம் ஏற்படும் பொழுது வாயு தாரணையாக நான் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தேன். இப்படி ஒரு ஒரு கல்பம் முடியும் பொழுதும் அந்த ஊழி வந்து முடியும் பொழுதும் நான் வந்து திருப்பியும் இந்த சிருஷ்டி நடக்குது, இது எல்லாமே இந்த படைப்பு அப்படிங்கிறது வரும்பொழுது இதே மரம் வரும், நான் இந்த இடத்துல வந்து பேசாமல் திருப்பி அப்படியே அமர்ந்துக்குவேன். இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறார். அப்போது இப்படி உங்களுடைய ஆயுட்காலத்தில் ஏகப்பட்ட மகான்கள் வந்து போவதற்குண்டான அந்த இது இருந்திருக்கும், நீதி அப்படிங்கிறது இருந்திருக்கும், அத்தனை பேரும் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்க அப்படின்போது புஜண்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரி பிரம்மனுடைய விதியில் அதுதான் விதி, நான் இருக்கணும்னு எனக்கு விதி இருக்குது, அவர்களுக்கு போகணும்னு அவர்களுக்கு விதி இருக்குது, இதை யாருனால மாற்ற முடியும், அது பாட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தனக்கு போதும் இந்த உடல் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தோடு அவர்கள் கலந்து விட்டார்கள், நான் இருக்கணும்னு நினச்சே நான் இங்கே இருக்கேங்கிறதா அதனுடைய தாத்பரியம். இப்படி இருக்கும்பொழுது வசிஷ்டர் மறுபடியும் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களுடைய நீண்ட ஆயுளில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த பார்த்ததெல்லாம் சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது புஜண்டர் சொல்கிறார், ஆமாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த உலகம் ஒரே பாறையினால் மூடி இருந்ததான், இந்த உலகமே மொத்தமாக ஒரே பாறையினால் அப்படி இருந்ததான் இந்த உலகம் முழுசும். ஒரு சில காலங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் மலைகள் மட்டுமே இருந்ததான், மவுண்டெயின்ஸ் வெறும் மலைகள் மட்டுமே இந்த பூமியை சுற்றி இருந்ததான். ஒரு சில காலங்களில் வெறும் காடு தான், வேறு ஒன்றுமே இல்லை, தரைப்பகுதியே கிடையாது, வெறும் காடு மட்டுமே சூழ்ந்திருந்ததான். ஒரு சில காலங்களில் வந்து வெறும் நீர் மட்டுமே சூழ்ந்திருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு சில காலங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது, வெறும் கும் இருட்டு,
இந்த கானகத்துக்குள்ளே போனால் எப்படி இருட்டாக இருக்கும், அந்த மாதிரி கும் இருட்டாக இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்தது. இதுபோல் இந்த பூமிக்கு வந்து நிறைய மாறுதல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னது இவ்வளவுதான்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை, ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஹிரண்யாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரன் வந்து இந்த பூமியை மூணு தடவை கவர்ந்து போனதாகவும், பரமேஸ்வரன் வந்து வராக அவதாரம் எடுத்து அந்த பூமியை மீட்டு வந்தது அப்படிங்கிறது மூணு தடவை இது வரைக்கும் நடந்திருக்கு. அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக இந்த மந்திரகிரி மலையை கடைஞ்சாங்கல்ல, அந்த நிகழ்வு நான் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட ஞானியர்களான நாரதர், பரத்வாஜர், மரீசி, புலத்தியர், அத்திரி, சனத்குமாரர், தேவேந்திரன், மஞ்சரி, யானை முகத்து விநாயகர், சுப்பிரமணியர், பிருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட சன்னியாசிகள் சாதுக்கள் வந்து வந்திருக்காங்க. அவர்கள் அத்தனை பேருமே முக்த நிலையை வந்து அடைந்திருந்தாங்க. நீர் வசிஷ்டரான நீர் இதே நிகழ்வு இதே செய்தியை எங்கிட்ட கேட்குறது இதோட எட்டாவது தடவை அப்படிங்கிறார். இதற்கு முன்னதாக எட்டு தடவை வந்துட்டீங்க, இது எனக்கு ஒன்பதாவது தடவை நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. இதே நிகழ்வு எட்டு தடவை இதுக்கு முன்னாடி நடந்துருச்சு, இது ஒன்பதாவது தடவை நடக்குது. இந்த நிகழ்வுகளில் ஒரு தடவை முன்னாடி இந்தவர் ஏன் ஏலியன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா பாருங்களேன், ஒரு தடவை ஆகாயத்திலிருந்து நீங்கள் ஜனன மார்க்கமாக எடுத்ததை வந்து நான் பார்த்துருக்கேன், ஆகாயத்தின் மூலமாக நீங்கள் பிறந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ இதோட எட்டு தடவை இதே நிகழ்வு எட்டு தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறார். இதோட ராட்சசர்களை அழிக்கிறதுக்காக இப்போ விஷ்ணு ராமாவதாரம் எடுத்திருக்கார்ல, இது பதினாறாவது தடவை எடுத்திருக்கிறார். இது இனி எடுக்க போகும் கிருஷ்ணாவதாரமும் பதினாறாவது தடவை அப்படிங்கிறார். அப்போது ஒரு ஒரு தடவை எடுக்கும் பொழுதும் அந்த பிறப்புகள்லேயும் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா பிறப்புமே ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். இந்த திக்குகள் எட்டு திக்குகள் இருக்கு இல்லையா, இந்த எட்டு திக்குகளும் வித்தியாசமாக இருக்கும். சூரியன் சந்திரன் அதனுடைய தன்மைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நான்கு யுகங்களில் ஒரு ஒரு யுகமும் ஒரு ஒரு தடவையும் வித்தியாசமாக இருக்கும், அதனுடைய குணங்கள் மாறுபடும் அப்படிங்கிறது. ஸோ வாழக்கூடியவர்களுடைய குணமாக இல்லை யுகங்களுக்குண்டான நியதிகளே வித்தியாசமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்படி சொல்லும் பொழுது வசிஷ்டர் என்ன கேட்குறாருன்னா, இப்படி இருந்தும் எப்படிங்க உங்கள்கிட்ட சாவு அண்டாமையே இருக்குது, மிருத்யு எப்படி அந்த சாவு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அண்டாமல் இருக்குது அப்படிங்கும்போது திருப்பியும் புஜெண்டர் சொல்கிறார், ஏங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை தெரிஞ்சுட்டே கேட்குறீங்க, சரி பரவாயில்ல சொல்கிறேன். வாசனை அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாசனையால் கோர்க்கப்பட்ட இந்த கர்மம் அப்படிங்கிறது யார் ஒருவனுக்கு இல்லையோ அவனுக்கு மிருத்யு இந்த இறப்பு அப்படிங்கிறது அவனை என்றைக்குமே அண்டுவதே கிடையாது. யார் ஒருவனுக்கு மனதால் சலனமோ துயரமோ இல்லையோ அவனுக்கு இறப்பு அப்படிங்கிறது வர்றதில்லை. யார் ஒருவனுக்கு இச்சை இல்லாமல் இருக்கானோ அவனுக்கு மரணம் அப்படிங்கிறது வர்றதில்லை. யாருக்கு துவேத பாஷம் அதாவது இரட்டைத்தன்மை நான் அது உடல் ஆன்மான்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டைத்தன்மை இல்லாமல் இருக்கானோ அவனுக்கும் மரணம் அப்படிங்கிறது வரக்கூடியதில்லை. யார் ஒருவன் தான் ஆன்மாதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலை எய்தினானோ அவனுக்கும் மரணம் அப்படிங்கிறது வர்றதே இல்லை. உம்மை போல ஞானியர்களுக்கு இதெல்லாமே சுலபமான விஷயம், என்னை போன்றோருக்கு இது அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பூலோகத்தில் நடந்த விஷயங்களை காகபுஜெண்டர் எடுத்து சொன்ன விஷயம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஞான மார்க்கம் சிறந்ததா யோக மார்க்கம் சிறந்ததான்னு ஒரு கேள்வி வந்து அடுத்தது கேட்குறார் வசிஷ்டர். கேட்கும்பொழுது அதற்குண்டான விளக்கங்களை வந்து காகபுஜெண்டர் தர்றார். ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கத்தை சொல்லிட்டாருங்க, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கே பார்க்கலாமா இல்லை அடுத்த வாரம் ஏதாவது ஒரு நாள் பார்க்கலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளை ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிந்திரங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.